வரப்போ நாங்க வந்து நவம்பர் கடைசியில தான் வந்தோம். இப்போ நாங்க வரப்பயே எங்க என்ஐஎச்ல வந்து குவாரண்டைன் பண்றாங்க. இப்போ நாங்க பண்ணிட்டு இங்க வரப்போ ஃபர்ஸ்ட் வந்தோடனே கிரி ஒருத்தர் தான் சார், கிரி இங்க இல்ல. சோ அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். சோ கிரி இங்க இல்ல. சோ நானும் கிரி வந்தப்போ சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ரேவன் மான்சி தான். சும்மா நான் பொறுமையா அடிச்சேன். அப்படி இருந்தது. சோ அடுத்து புத்தியான பத்தி கடைசியில சொல்லிடுவோம், ஏன்னா கொஞ்சம் சோ பிரவீன் எடுத்துட்டோம் நீங்களேன். சோ பிரவீன் வந்து ஒரு தினசான ஆளு. எல்லாரும் பத்தி யோசிச்சு வச்சுட்டான் போல. பிரவீன் பார்த்தவொடனே பிரவீன் கூட எனக்கு வந்து நான் வந்தோடனே பழக்கம் இல்லை. சோ புக்கோட்டோட உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்ல வாழ்க்கையில வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். அடுத்து ஜோயல் ப்ரோ. சோ ஜோயல் ப்ரோ பத்தி பேசணும்னா எங்க இன்டர்ன் அவரு. சோ ஜோயல் ப்ரோ அவுட்டி நான் அவ்வளவா பேசினது இல்ல, பட் இருந்தாலும் வசந்த் வந்து ஒரு தங்கமான பையன். ராமன் சொன்னா கண்ணு. ராமனுக்கும் வசந்துக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கூட இருக்காது அவனுக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே அது போயிட்டோம். ராமனை வந்து டெய்லியும் வந்து வசந்த் வாழ்த்துவாரு. அரியணா ரூமேட்டு ஸோ நான் நம்ம அது பிளான் பண்ணுறப்போ சடனாக என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நம்ம பிளான் பண்ணது முதல்ல 8 மெம்பர்ஸ்க்கு தான் பண்ணோம். ஸோ யாருன்னு சொல்ல வேணாம். ஸோ சடனாக கேஷவ் வந்து, ஸோ நம்ம இவங்க கூடயே தானே இருக்காங்க. ஸோ பிரதமேஷ் ப்ரோ நம்ம கூட இருக்காரு, திருப்புரம் நம்ம கூட இருக்காரு. ஸோ நம்ம சாப்பிட்றலாம், ஒன்றா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இவங்களும் ஒரு பாட்டாக அதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம கூட இருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம கேவலமாக பண்ணாத தெரியும், என்னதான் நம்ம தமிழ் பீப்புளாக இருந்தாலும் முக்கியமான விஷயம் பிரதமேஷ் ப்ரோ. பிரதமேஷ் ப்ரோ வந்து ஒரு இன்டெலிஜென்ட். அவரோட நோட்ஸ் தான் எல்லாத்துலயுமே இருக்கும். சோ பயோ ஸ்டேட்டா இருக்கட்டும், சோ எதாவதா இருக்கட்டும், சோ அவர் ஒரு ஒரு தனியான ஒரு ரகம்னு வச்சுக்கலாமே. அப்படி பெண்களுக்கு வந்து அவர் கொஞ்சம் விருப்பமான ஆளு. போடு போடு போடு
தொடர்ந்து ஏழு நாட்கள் அந்த படம் வந்து அந்த ஏழு நாட்கள் தமிழ்ல ஒரு படம் இருக்கும் அந்த படம் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது. இப்போ நானும் அவரு எழுதுறப்போ நாங்க நிறைய பேசணும் நிறைய பேசணும் அப்பதான் நானும் அண்ணனும் க்ளோஸ் ஆனோம். ஸோ அண்ணனும் வந்து இங்க இருந்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே அடுத்து வந்து நம்ம பண்டர் அக்கா என்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி புஷ்பா வாடி போயிருமா வாடாமட்டாங்க பத்தி சொல்லணும்னா அக்கா வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தாய் 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 இங்க இருக்க மணிப்பால்ல இருக்க ஒரு அக்கா வீட்டுக்கு போனா கூட அக்கா வீட்லயே ஒரு அம்மா ஒரு நாலு நாய் அஞ்சாறு நாய் இருக்கும் உண்மையாலுமே அக்கா வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அக்கா எப்பயும் வந்து எங்களை மறந்துடாதீங்க அடுத்து வெங்கி வந்து நம்ம எல்லாத்தோட மணிப்பால வந்து வெங்கி ப்ரோக்கு தான் அதிகமா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா இருக்காரு. சோ எந்த சந்தில போனா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி முட்டுச்சு வந்திருக்கோம் முட்டு சந்தில போனா அங்க ஏதோ அடமச்சிரும் அது மாதிரி வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். சோ ஹாஸ்டல்ல தான் ஹாஸ்டல்ல தானா சி வி ராமன். சோ ஆமா சி வி ராமன்ல வந்து கேரக்டர்வே வந்து எடுத்து பேசக்கூடிய ஒரே முன்னாடி பிருத்திவனன் கூட வந்து கொஞ்சம் கோளாறு கொடுக்க ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஜெஃப்ரி ப்ரோ அவருக்கு வந்து யாரு பெருமை ஞாபகம் இருக்காரு வருவாரு சைக்கிள் இருக்கும் சைக்கிள்ல நம்ம ஏறி உட்காந்தோம்னா நம்ம காலை கீழே உரசாரு இங்கேயே இருக்கும் அந்த வடிவேல் பாட்டு மாதிரி தான் அண்ணன் பாடிட்டாரு பாடினா கண்டிப்பா போயிடும். சோ ஜெஃப்ரி ப்ரோ அவர் வந்து அப்படியே ஒரு தனியா இருப்பாரு அந்த ராம் படம் மாதிரி ராம் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே ஒரு மாதிரி தனித்தனியா இருக்க மாதிரியே இருப்பாரு. ஓகேவா ஜெஃப்ரி ப்ரோ வந்து அவர் எங்கேயுமே க்ளோஸா இருக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு வந்து நான் இது அட்வைஸும் கிடையாது ஒரு டிப்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து எல்லாருக்கூடிய மிங்கிளா ட்ரை பண்ணுங்க தனியா சொல்றேன் தனியா தமிழ் கூட்டத்தில் தலைவன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா வேலையும் பண்ணுவாரு மது மாது சூது உட்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்தின்ற மாதிரி எடுத்து விடுறோம் எல்லா வேலையும் பண்ணுவாரு அவரு அவருக்கு தெரியாத வேலையே கிடையாது. இன்னும் இன்னும் உண்மையாலுமே உண்மையாலும் சொல்ற சிரிக்கிறது கிடையாது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் கதை திறப்போம் உங்களை பத்தி எனக்கு தெரியும் எல்லாருமே நல்லா இருங்க அடுத்து ஒரு ஜாப் போனாலும் சரி
எங்க போனாலும் எங்களோட கனெக்டாவே இருங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸ்பீச்ல எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த ஃபேர்வெல் ரெடி பண்ணதுக்கு முக்கியமா விக்கி, ரேவன் எல்லாருமே, யாராருக்கு ஐடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. எனக்கு எனக்கெல்லாம் இது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல். ஃபேர்வெல்னால என்னன்னு தெரியாது நம்மளுக்குலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல் சொல்றதுக்கு வந்து இல்லை. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கூடையும் நல்ல ஒரு பாசமா இப்படி இருக்க ட்ரை பண்ணிருக்கேன், அப்படிதான் இருக்கேன்னு நினைச்சிருக்கேன். எந்த ஒரு தப்போ டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அது ஏதாச்சும் இதுல பேசியிருப்பேன், தப்பா எடுத்துக்கேன். ஆனா எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்றோம். சில பேருக்கு அது பிடிக்கும் பிடிக்காது, எடுத்துக்கோங்க. மணிப்பால்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு. நான் பிஎஸ்சில இருந்தது வேற விதம், இங்க வந்து எனக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக கஷ்டமா இருந்துச்சு. இப்ப செட்டில் ஆயிட்டேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எதுவுமே பெருசா கஷ்டப்படாதீங்க. பக்கத்து வந்து பார்த்தா பெருசா தெரியும், தூரமா வச்சு பார்த்தா பெருசா தெரியும். சொந்தமா சொல்லு, இருக்கிறதெல்லாம் இருக்கிறத நிறைய பேர் சொல்லிட்டேன். நான் புதுசா என்ன சொல்ல போறேன், சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல சொல்றது. இதே மாதிரி எப்பயும் ஒன்னா இருந்தாலே போதும், மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரே ஆசைதான், பிரித்தி என்ன சந்தோஷமா இருக்குன்னு அதை பார்த்து. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நாங்க வந்து எங்க ரிலேட்டிவ் பேசணும், ஓகேவா? அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி, ஓவர் ஆல் 17 இயர்ஸ் நாங்க பேசணும். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். யூஸ் பண்ணிட்டு பின்னாடி தூக்கி போட்டவங்க நிறைய ஆகும். இந்த கேங் அப்படி இல்லை, நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஈகோ எல்லாருக்கிட்டும் இருக்கு. இப்போ நான் வரப்போ கூட சில இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது போதும், நான் அண்ணன் பிரதித்தி என்ன ஹியூமர். நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, அந்த ரிலேட்டிவ் அந்த ஃபேமிலின்றது வந்து கிடைக்காது. நாங்களாம் திரும்ப வருவோம்னு எங்களுக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருங்க. அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்னா இருங்க, ஹாப்பியா இருங்க. நாங்க எப்போ வீடியோ கால், நீங்க எப்ப வேணா பண்ணலாம் வீடியோ கால். இந்த மாதிரி நான் பர்த்டே பாத்தீங்கன்னா அப்புறம் இருக்கப்போ இந்த மாதிரி கேங் பார்க்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பசங்க ஹிட்டியா ஹிட்டியா இருக்காங்க அப்படின்னு அதுதான் ரொம்ப இவங்கிட்ட சொல்லுங்க. அதுதான் இந்த கேங் இப்படியே இருக்கணும், எப்பவுமே உடையக்கூடாது, யாருக்காகவும் உடையக்கூடாது. நீங்க நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கோங்க, என்ன ப்ராப்ளம்ஸோ என்ன இதெல்லாம் மூஞ்சி கொடுத்து. நாங்கள் இன்னும் 5 நாள் இருப்போமா, நீங்கள் இன்னும் ஒரு 1 இயர் இருக்கீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1 இயருக்கு எதுக்கு ஈகோலாம் வச்சுருந்தீங்க? ஜாலியாக இருங்க, மணிப்பால் சொல்ல தேவையில்லை. என்ஜாய் பண்ணுற இது ஃபுல்லாகவே உங்கள் ஃப்ரீடம் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த கிஃப்ட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும்